எனக்கு சின்ன வயசில் கார் ஓட்டணும்னு ஒரு அலாதியான ஆர்வம். அதே நேரம் ஒரு பக்கம் பயங்கரமான பயமும் உண்டு. ரெண்டு இருக்குது, கார் ஓட்டணுங்கிற ஆர்வமும் இருக்கிறது. கார் ஓட்டினா, காரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச தூரம் போனால் ஆக்சிடெண்ட் ஆகிடும். அங்கே என்ன இருக்காது? டாக்டர் இருக்க மாட்டாங்க, நர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காது, பிளட்டு கிடைக்காது. அது பாட்டுக்கு எவ்வளோ நெகட்டிவ் இருக்குமோ அவ்வளோவும் அது பாட்டுக்கு கட 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 கடன்னு என்ன போயிட்டோம், கொட்டி தள்ளும். வண்டியை என்ன நம்ம ஸ்டார்ட் கூட பண்ணல. இதுதான் ஒரிஜினல், புரியுதா உங்களுக்கு? வண்டியை நம்ம ஆன் கூட பண்ணல, நம்ம மனசு எங்கே போயிடுச்சு? நீ போவேன் நிச்சயமாக ஆக்சிடெண்ட்டு தான் பண்ணுவேன், அங்கே ஆஸ்பத்திரி இருக்காது, டாக்டர் இருக்க மாட்டான், நர்ஸ் இருக்க மாட்டா, பிளட்டு கிடைக்காது, நீ போய் சேர்ந்துருவங்களாருக்கு அது கொண்டு போய் காமிக்கும். ஆனால் நிஜத்தில் நம்ம காரை கூட ஸ்டார்ட் பண்ணல. நானும் எனக்கு தெரிய ஆன்மீகத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை பயிற்சி முயற்சிகளையும் செஞ்சு சலித்து ஒளிஞ்சு போனேன். அப்படின்னா உங்களுக்கு புரியுதுங்களா? இதுக்கு மேலே மனசில் டெக்னிக்கலே கிடையாது. பாசிட்டிவ் தாட்டு, ஆட்டோ சஜஷன், என்னென்ன மைண்டுக்கு சொல்கிறாங்களோ அத்தனையும் ட்ரை பண்ணியாச்சு, எதுலேயுமே ரிசல்ட் வரல. சாமி கும்பிட்டு பார்த்தாச்சு, ஆட்னு என்னென்னவோ எத்தனை எஃபோர்ட் மனசுக்குன்னு இது வரல, என்னென்ன எனக்கு தெரிஞ்சு எத்தனை குருமார்கள் கொடுத்துருக்காங்களோ அத்தனை முயற்சி பண்ணியாச்சு, என்னால் இதை வெல்லவே முடியல. ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்லை, 18 ஆண்டுகள் பகவத்தையாவை சந்தித்த வாட்டி ஐயா கார் ஓட்டணும்னு ஆர்வமாக இருக்குது, ஆனால் இப்படி பயம் வந்து என்னால் ஒரு வேலையும் செய்யவே முடியலையே ஐயா, என்னையா பண்ணுறது நானே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார்? சிம்பிளாக சொன்னார். அவர்கிட்ட இருக்கிறது அந்த சிம்பிள் சிட்டி தான். நீங்கள் சொல்கிறீங்களே ஆஸ்பத்திரி, நர்ஸு, பிளட்டு, டாக்டரு, இதெல்லாம் என்ன அப்படின்னாரு. இதெல்லாம் என்னங்க நண்பர்களே? இதுக்கு நான் கவனம் செலுத்த வேண்டுமா? பிரேக்கு, ஆக்சிலேட்டரு, கிளச்சு, கண்ணாடியை பார்க்கறது, ஃப்ரண்ட்டில் வியூ பண்ணுறது, அப்படிங்கிற கார் ஓட்டுற செயலில் கவனம் செலுத்த வேண்டுமா? எனக்கு தெரிஞ்சு 36 வருஷமாக நான் எங்கே பார்த்துக்கிட்டு இருந்தேன்? ஆஸ்பத்திரி, நர்ஸு, பிளட்டு, நெகட்டிவ் தாட். புரிஞ்சுதா? நெகட்டிவ் தாட்னா வண்டியே எடுக்கலை, அதுங்காட்டி பிளட்டு கிடைக்காத அளவுக்கு போயிடுறது. அதெல்லாம் அப்படி போகுது, நாம் என்ன பண்ணுறோம், போய் சேருது. யாருக்கு தான் விரும்பி இதெல்லாம் யாரோ கொண்டு வருவோமா? எவனாவது விரும்பி போய் ஆஸ்பத்திரி, பிளட்டு, நர்ஸுன்னு கேட்பானா? எவனும் கேட்க மாட்டான். ஆனால் நம்மளை அது என்ன பண்ணுது, உள்ளே பூந்து ஆட்டி படைக்குது, கொன்னு எடுக்குது. அப்படின்னா தெரியுதா அவ்வளோ அளவுக்கு நான் வேதனையை சந்திச்சிருக்கிறேன், சும்மா பேசலை. அப்புறம் ஐயாட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, இதில் எதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும், எதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்லை, நல்லா புரியுதா? இப்போ வந்து நாம் வந்து என்னுடைய மனசில் வர்ற நெகட்டிவ் தாட், பாசிட்டிவ் தாட் எதுவாக கூட வந்துட்டு போட்டோம், நம்ம அதுக்கு என்ன பண்ண தேவையில்லை, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. வெளியில் செயலுக்கு எது தேவையோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து செயல்படுத்தி கொள்ளலாம். அப்படின்னா புரியுதா? அப்போ எதிர்மறை எண்ணம், பாசிட்டிவ் எண்ணங்கிறதெல்லாம் பெரிய முக்கியத்துவம் தேவையில்லை, செயலுக்கு எது தேவையோ அதை எடுத்து செயல்படுத்தி கொள்வது தான் சிறப்பு. புரிஞ்சுதா? இப்போ என்னாச்சு, இது எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஓ சூப்பராக சொல்லிட்டாரு, உனக்கு டாக்டர், நர்ஸு, ஆஸ்பத்திரி, பிளட்டெல்லாம் உனக்கு வேலை இல்லை, நீ எங்கே கவனத்தை செலுத்தணும், ஆக்சிலேட்டர் ஸ்டார்ட் பண்ணு, கிளச்சை போடு, பிரேக்கை போடு, கீரை ஷிஃப்ட் பண்ணு, பைபாஸில் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம், ஊருக்குள்ளே மெதுவாக போகணும், வேகத்தடையில் இப்படி ஓடணும், ரியர் மிரரை பாரு, பேக் மிரரை பாரு, இதானங்க கார் ஓட்டுறது சார், இதானே கார் ஓட்டுறது கரெக்டா? என்னுடைய கவனம் எதில் இருக்கணுங்க? கார் ஓட்டுறது எதில் இருந்துச்சு? இந்த டார்ச் சொன்னல எனக்குள்ளே இருந்துச்சு, எதில்? என்னுடைய எண்ணம், உணர்வுகள், ஆஸ்பத்திரி, நர்ஸு, பிளட்டு, டாக்டர், இதெல்லாம் வெளியில் இருக்குதா, எனக்கு மனசுக்குள்ளே இருக்குதா? உள்ள இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே அப்படியே வெளியே இதை விட்டுட்டு இதில் ரெஸ்பான்ஸ் பண்ணல, எதுக்கு பண்ணிட்டேன், டிரைவிங்கு, கிளச்சு, ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கீரு, ஃப்ரண்டில் பார்க்கறது, ரியர் மிரர், பேக் மிரர் பார்க்கறது, இதுக்கு வந்தாச்சு. ஓகேவா? அப்போ என்னாச்சு அப்படின்னா, எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் ஒன்று கொடுக்கறத விடுறீங்களோ அந்த விஷயம் வளருமா, அழிந்து போகுமா? முக்கியத்துவம் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு கொடுக்கலன்னா அந்த விஷயம் வளராது, உங்களுக்கு புரியுதா? எந்த விஷயத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறத விடுறீங்களோ அந்த விஷயம் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபேட் அவுட் ஆயத்தீரும். இது வந்து இயற்கை, சொல்கிறது புரியுதுங்களா? இதை புரிஞ்சாச்சு. இப்போ வந்து அப்பாடா ஒரு தெளிவான ஐடியா நமக்கு கிடச்சிருச்சு, நமக்கு வேலை ஆஸ்பத்திரி, நர்ஸு, பிளட்டில் கிடையாது, நம்ம ஓட்ட வேண்டிய வண்டியில் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடச்சிருச்சு. போய் இப்போ அப்பாடான்னு சொல்லி காரில் கீ போட போனால் என்ன சொல்லும்?
நீ வந்து வண்டியை ஓட்டுன்னு சொல்லுமா? அது என்ன சொல்லும்? நீ என்ன பகவத்தையா இல்லை யார்கிட்ட கூட கேட்டுவா? நான் என்ன சொல்லுவேன்? ஆஸ்பத்திரி நர்ஸு பிளட்டு டாக்டர் தான் அவர் சொல்லுவாப்புல. நாம் என்ன பண்ணும் இப்போ கொஞ்ச நேரம் அடுத்த செகண்டே நான் இதுக்கு முக்கியத்துவம் தரணுமா? நான் வெளியில் செய்கிற ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் தரணுமா? ஆமாம், நான் என்ன பண்ணிட்டேன்? நீ என்ன கூட இப்போ சொன்னார்ல, பதிச்சா கம்முனே இரு அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி நீ என்ன கூட கத்திட்டே இரு. எவ்வளோ கத்தனினாலும் நான் என்ன பண்ணுறதேன்? காதடைச்சி கண்ணை மூடிட்டு சும்மா இருந்துட்டு என் வேலை இங்கே இல்லை, இங்கே கிடையாது, வெளியில் டிரைவிங்கில் கீரை போடுறதில்ல, பிரேக் அழுத்துறதில்ல, கண்ணாடியை பார்க்கறதில்ல, இதில் ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் தராமல் ஒரு செயலில் நம்ம ஈடுபட தொடங்குறோம் அப்படின்னா புரியுதா? அப்போ என்ன ஆகுது, இந்த நெகட்டிவ் தாட்டுக்கான முக்கியத்துவம் அப்படியே இழந்துக்கிட்டு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்தாண்ட வண்டி ஓட்டுறதுங்கிற ஆக்ஷன், ஃபிசிக்கலான செயல்பாடு அப்படியே டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டே வருது. புரியுதா உங்களுக்கு? நல்லா, ஒரு பக்கம் வந்து குறையுது, ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு எனக்கு வந்து ஒரு 4 மாதங்கள் தேவைப்பட்டது நண்பர்களே. டோட்டலாக அந்த நெகட்டிவ் தாட்டு 18-19 வருடமாக இருந்த அந்த நெகட்டிவ் மோஷன் கம்ப்ளீட்டாக நல்லிஃபை ஆயிடுச்சு.